நம் தேவன் கைவிட மாட்டாருங்க. பயப்பட பயப்படாதுங்க. அண்ணா சூப்பர், ஆமா கரெக்ட், சூப்பர், ஆண்டவர் சூப்பர். சொல்லுங்க ஆண்டவர் அவர் தான் சூப்பர். அவர் சூப்பரா இருக்கனால நீ சூப்பர் ஸ்டார் ஆயிடுவ. ஆமா, ஆண்டோட பிள்ளைகள் எல்லாம் மின்னும் நட்சத்திரங்கள். அதான நம்ம ஆவிக்குரிய தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் வந்தார். தொற்று கூட இல்லை வீட்டில், கிளுகிழுப்புக்கும் இல்லை. குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்கும்னா நொந்து நூடுல் சாய் சாய், நம்ம வேலைக்காரன் தான் எல்லா சொத்தும் எடுத்துகிட்டு போகிறான்னு கிளவியும் கிளவனும் பேசிட்டுக்கிற மாதிரி சின்ன கூடாரத்தில் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கூடாரம் இருக்கும் சார், ஒவ்வொரு நாளும் அவங்க மாறிக்கிட்டே போகிறாங்க. சின்ன கூடாரம், குறுகிய கூடாரம், நாத்தம் பிடிச்ச கூடாரம், சோகம் பிடிச்ச கூடாரம். என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்கு மொபைல் ஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, டிவி கிடையாது, டிவிடி பிளேயர் கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, மூஞ்சி புஸ்தகம் கிடையாது. என்ன தெரியுதா, தெரிஞ்சிச்சு, ஓகே, எதுவுமே கிடையாது. சோகத்தை தான் பேசிட்டுக்கிறாங்க, குழந்தையே இல்லையா என்ன பண்ணுறது. இப்படி தான் நம்ம லைஃப்பில் கூட இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் பாருங்கள், ஜோம் பண்ணுறோம் ஜோம் பண்ணுறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் குறுகிய மனது ஆயிடுச்சு, நீ விரிவான வாரத்தை பார், நீ குறுகிய கூடாரத்துலேருந்து வெளியே வா, பெரிய காரியம் பார், என்ன நட்சத்திரம், நட்சத்திரத்தை எண்ண முடியாத அளவுக்கு அற்புதங்கள் நான் செய்வேன். இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இன் யுவர் லைஃப். நம் தேவன் வாழ வைக்கும் தேவங்க. அதனால இந்த பாட்டை கேளுங்க, ஆண்டவர் வந்து ஆபிராமுக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கும் உங்களை வாழ வைக்கிறது பெரிய தரிசனம். சொல்லுங்க என்ன தரிசனம், குறுகிய தரிசனம், பெரிய தரிசனம். அதனால்தான் பாவம் வந்தால் கூட சிம்சோன் உழுந்துட்டான், அதே பாவம், ஆனால் யோசேப்பு உழுல. ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல தரிசனம் தலைவலியே இருந்துச்சு. கரெக்டா, டெய்லி விபச்சாரம் பண்ணு, விபச்சாரம் பண்ணுன்னு அந்த எஜமாட்டி வந்தால் கூட அவன் என்ன சொல்கிறான், இது சப்ப பார்ட்டி, இது சப்ப மேட்ரு, வேணாம், ஏன் பெரிய தரிசனம் கத்தர் கொடுத்துக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு உனக்கு பெரிய தரிசனம் இருக்கிறனால காஞ்ச மாடு கம்பளம் விழுந்த மாதிரி போய் விழுமாட்டோம். நமக்கு பெரிய காரியம் காத்து கொண்டு இருக்குது, சீக்கிரமாக ஆண்டவர் செய்வார், அவரே நம்பியிருப்போம். இந்த பாடல் நீங்கள் கேளுங்க, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்த தேவன் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு புதிய திருப்பத்தையும் காரியத்தை செய்வார். கேட்போம். ஆமா, இப்படி ஒரு அசைக்கணும், அப்படியே உட்காந்துடா. திறந்த வாசலில் நின்று விரிந்த வானத்தை பா, மின்னும் நட்சத்திரங்கள் உன் எதிர்கால அதிசயங்கள். ஆமே, திறந்த வாசலில் நின்று விரிந்த வானத்தை பா, மின்னும் நட்சத்திரங்கள் புதிய காரியம், புதிய காரியங்கள் உன் வாழ்வில் தோன்ற செய்யுமே. புதிய வழிகளில் உன்னை நடத்தி செல்லுவே. வாழ்க்கை முடிந்தது என்று நீ நினைத்து வருந்தாதே. புதிய திருப்பத்தை நான் செய்கிறேன். என்னோட பாடுங்க, வாழ்க்கை முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது என்று நீ நினைத்து வருந்தாதே. புதிய திருப்பத்தை நான் செய்கிறேன். குறுகிய கூடாரம், குறுகிய கூடாரத்தை விட்டு வெளியே வா, மாத்திரம் பெரிய தரிசனமே. குறுகிய கூடாரம், குறுகிய கூடார விட்டு வெளியே வா, சிறிய மனதை மாற்றும் பெரிய தரிசனமே. பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் தோன்ற செய்யுவே. புதிய வழிகளில் உன்னை நடத்தி செல்லுவேன். வாழ்க்கை முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது என்று நீ நினைத்து வருந்தாதே. புதிய திருப்பத்தை நான் செய்கிறேன். என் வாழ்க்கை முடிந்தது என்று நீ நினைத்து வருந்தாதே.
Amen.